இன்றைக்கி முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ரொம்ப ஈஸியாக கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிரேவி வந்து சுட சுட சாதத்துக்கு சப்பாத்தி இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்கம்மா 10 நிமிஷத்தில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பேன் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் அதிக நேரம் சூடாகக்கூடாது. 2 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு கலந்து விட்டுருங்கம்மா. நான் வந்து 4 முட்டை எடுத்து வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டை வந்து இப்படி 2 கட் பண்ணிவிடுங்க. 1 முட்டையும் அப்படி சேர்த்துருங்க. இதே போல் எல்லா முட்டையும் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அடுப்பு தீ வந்து ரொம்ப குறைச்சி வச்சுட்டு மைல்டாக நல்லா வெந்து வரணும். பாருங்கள், இப்போ வந்து ஒரு பக்கம் செவந்து வந்ததும் திருப்பிடலாம். இதை போல் திருப்பிடுங்க. இப்போ இந்த பக்கமும் கொஞ்ச நேரம் நல்லா வெந்து வரட்டும். அவ்வளோதான். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாம். கூடவே 3 பச்சை மிளகாய் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்கணும் 1 தக்காளி. 2 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பேஸ்ட் எதுக்கு பண்ணி வைக்கிறேன்னா, நமக்கு வந்து கிரேவி வந்து நல்லா திக்காக கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதை சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்கள், தக்காளி பேஸ்ட்டெல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி. அடுப்பு தீ குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு பெப்பர் தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து மிளகாய்த்தூள்லாம் சேர்க்க போகிறதில்ல, காரம் வந்து வெறும் பெப்பர் தான். அதே போல் பச்சை மிளகாய். இப்போ வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்துருக்கேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இது ரெண்டும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுருங்க. ஏற்கனவே முட்டையில் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ வந்து உப்பு பார்த்துக்குங்க. நான் வந்து 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, நல்லா திக்காக தான் இருக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். அதிக நேரம் தேவையில்லை. இப்போ வந்து மீடியமான தீயில் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுமா நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. பாருங்கள், தண்ணியாக இருக்கக்கூடாது, கிரேவி இந்த பதத்தில் தான் இருக்கணும். கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டை வந்து இதை சேர்த்துடலாம். பாருங்கள், முட்டை சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் கழித்து அப்படியே திருப்பி விடுங்க. மசாலா வந்து 2 பக்கமும் நல்லா இறங்கணும், அதனால் திருப்பி விடுங்க. அவ்வளோதாம்மா, ரொம்பவே சூப்பரான நல்ல ஒரு டேஸ்டான முட்டை கிரேவி ரெடி.